ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நீதா இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பேசினோம் தேர்ட்டீன் யூனிட் ஒன் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் லெசனில் இருக்கிற பேரலக்ஸ் மெத்தட்தான் பார்க்க போகிறோம் இது ஆச்சுவலி என்ன டாபிக் அடியில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெஷர்மென்ட் ஆஃப் லெத் இப்போ நம்ம வந்து லெத் எல்லாமே மெஷர் பண்ணிட்டுருக்கோம் அதில் வந்து பெரிய பெரிய பொருளாக இருந்ததுன்னா நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் பேரலக்ஸ் மெத்தட் வெரி 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 லார்ஜ் டிஸ்டன்ஸ் அச்சிஎஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் பிளானெட்டுக்கும் எர்த்து டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பிளானெட் ஆர் அ ஸ்டார் ஃப்ரம் த எ்த் எர்த்தில் இருந்து வேறு ஒரு பிளானெட் கிடையில் இருக்க டிஸ்டன்ஸ் அது ஒரு ஸ்டார் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸில் நம்ம பேரலெக்ஸ் அப்படிங்கிற மெத்தட்

இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்க்குறதா நம்ம வந்து பேரலக்ஸ் அப்படின்னு சொல்கிறது அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பொசிஷனை நம்ம என்னென்னு வச்சுப்போனா பேசஸ் அப்படின்னு வச்சுப்போம் ஓகேவா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பேசஸ் இந்த ரெண்டு பொசிஷன் இருக்குது இங்கே ஒரு பொசிஷன் இங்கே ஒரு பொசிஷன் இதை தான் பேசிஸ்னு வச்சுருக்கோம் ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது ஓ அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டில் இருக்குது ஓகேவா அடுத்தது என்ன சொல்கிறாங்க எல் அண்ட் ஆர் ரெப்ரசன்ஸ் பொசிஷன் ஆஃப் த லெஃப்ட் அண்ட் ரைட் ஐஸ் ஆஃப் த அப்சர்வர் ரெஸ்பெக்டிவ்லி இந்த எல்லும் ஆரும் எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த யார் பார்க்குறாங்களோ அவங்களோட லெஃப்ட் ஐயும் ஆர் அப்படிங்கிறது ரைட் ஐயும் ரெப்ரசன்ட் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் வீடு வித் லெஃப்ட் ஐ கீப்பிங் த ரைட் ஐ க்ளோஸ்ட் அண்ட் த சேம் ஆப்ஜெக்ட் இஸ் வீடு வித் ல ரைட் ஐ கீப்பிங் த லெஃப்ட் ஐ கோஸ்ட் முதல்ல என்ன இது வரை ஐயே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க அது லெஃப்ட் ஐ விளியாக பார்க்குறாங்க அடுத்தது இங்கே வரும்போது லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் ஐ வெளியாக பார்க்குறாங்க அப்போ எனக்கு வந்து கிணி அண்டர்ஸ்டாண்ட் இப்போ நீங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்களே ஒரு தூரமாக இருக்கிற பொருளை லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐ ஐயா பாருங்கள் ரைட் ஐ க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஐயை வெளியே பாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இதில் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நீங்கள் ஒரு இமேஜினர் லைன் வரைஞ்சி அதுக்கு தீட்டாங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா ஸோ அதுதான் சொல்கிறாங்க இந்த இதில் எல்ஓ அண்ட் ஆர்ஓ ஆர் ஆறுத லைன்ஸ் ட்ரான் ஃப்ரம் த பொசிஷன் இந்த எல்வோ அப்படிங்கிறதும் ஆர்வோ அப்படிங்கிறதும் நம்ம ஓவில் இருந்து ஓகேவா லெஃப்ட் ஆஃப் ஓ அண்ட் ஃப்ரம் த பொசிஷன் ஆஃப் தி லெஃப்ட் அண்ட் த ரைட் ஐஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம வரைஞ்சிது இந்த டூ லைன்ஸ் வந்து என்னைக்கு என்ன ஆங்கிளை மேக் பண்ணுது இந்த தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் இந்த ஆங்கில் தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் பேர்லாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா பிகாஸ் நம்ம வேறு வேறு பேஸிஸை வச்சு பண்ணியிருக்கோம் கரெக்டாக அப்போ ஓஎல் அண்ட் ஓஆர் ஆர் கன்சிடர் ஆஸ் அ ரேடியோ ஆஃப் த சர்க்கிள் இந்த ஓஎல்லும் ஓஆரும் வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள் இங்கே 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 நான் வந்து ஒரு பெரிய சர்க்கிள் போடுறேன் ஓகேவா நீங்கள் வந்து ஒரு பெரிய சர்க்கிள் போடுறேன் அப்படின்னா அந்த சர்க்கிள்க்கு இதுதான் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த ரேடியஸோட வேல்யூ என்ன எக்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த ரேடியஸோட வேல்யூ ஃபார் ஆஸ்ட்ரானமிக்கல் எல்லாமே இந்த டிஸ்டன்ஸ் எல்லாரை வந்து நம்ம என்னென்னு வச்சுப்போனால் பி அப்படின்னு வச்சுப்போம் கேன் பி ட்ரீட்டட் அஸ் அண்ட் ஆர்க் ஆஃப் த சர்க்கிள் எல்ஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பேஸிக்காக ஒரு ஆர்க்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க ஓகேவா அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியும் ஓஎல்லோட வேல்யூவும் ஓஆரோட வேல்யூ வந்து எனக்கு எக்ஸுன்னு தெரியும் எல்ஆரோட வேல்யூ அப்படிங்கிறது அதோட வேல்யூ பி அப்படிங்கிறது தெரியும் இப்போ எனக்கு என்ன தேவை இப்போ நம்ம தீட்டா அப்படின்னு இது பண்ணும்போது எனக்கு தீட்டாவோட வேல்யூ அப்படிங்கிறது இப்போ ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டினியஸ் அந்த மாதிரி தானே வரும் பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது நம்ம என்ன பண்ணிக்கலாம் தீட்டா சீக்குவல் டு பி டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் பிகாஸ் ரெண்டுமே சேமாக தானே இருக்குது ஸோ அதனால் வந்து தீட்டாசி கொல்ட்டு பீடிவெட பை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க இப்போ எனக்கு எக்ஸ்து தானே தேவை பிகாஸ் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ஆப்ஜெக்ட்டும் நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து தானே நமக்கு தேவை அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ் இந்த சைடு கொண்டு போயிட்டு தீட்டா அந்த சைடு கொண்டு வந்துடுறப்போ எக்ஸிஸி கொடு பை திட்டா அப்படின்னு வருது ஸோ நம்ம பியோட வேல்யூவும் இந்த என்னது நம்ம அந்த லெஃப்ட் ஐட்டை பார்த்தோம்ல ஸோ அந்த டிஸ்டன்ஸும் இந்த தீட்டாவோட வேல்யூவும் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம் விட் இஸ் அப்ராக்சிமேட்லி இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அந்த அப்சர்வருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிரும் இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அ மூன் இப்போ ஒருவேளை இந்த ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு மூணாக இருந்தது அல்லது இது ஒரு ஸ்டாராக இருந்தது அப்படின்னா யோசிச்சு பாருங்க நீங்கள் மூண்கிட்ட பார்க்குறீங்க உங்கள் லெஃப்ட் ஐயை மூடிட்டு ரைட் ஐயை அதுக்கப்புறம் ரைட் டைம் விட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் வந்து ரொம்ப 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 சின்னதாக இருக்கும் ஏன்னா வந்து அது எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குல்ல நீங்கள் அப்சர்வ் பண்ணுறத விட அது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த கேஸில் நம்ம டூ பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து நம்ம நம்ம வந்து எடுப்போம் ஷுட் பி சஃபிஷியன்ட்லி ஸ்பேஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி இயர்த் நம்ம வந்து இந்த வந்து ஐயை பேஸ் பண்ணி எடுக்க மாட்டோம் ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி ஒரு இடத்து ஓகேவா இந்த எல் அப்படிங்கிறது ரொம்ப தூரம் தள்ளி ஆறுங்கிறது ரொம்ப தூரம் தள்ளி அப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிட்டர்மேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் எர்த் மூனில் இருந்து எர்த்துக்கு எடுக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து இந்த டயக்ராமில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சி அப்படிங்கிறதான் இந்த 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 ஒரு இதுக்குள்ள இதுதான் வந்து எர்த் ஓகேவா சிங்கிறது சென்ட்ரு ஆஃப் தி எர்த் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது டூ டயமெட்ரிக்லி ஆப்போசிட் பிளேஸஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் யோசிச்சு பாருங்கள் நார்த் இது வந்து ஆப்போசிட்டான பிளேஸ் ஓகேவா இப்போ இதுதான் ஈக்குவேட்டர்னா ஈக்வேட்டருக்கு இந்த சைடு ஈக்குவேட்டரில் இந்த சைடு அப்படின்னு ஏ அண்ட் பில த பேலெஸஸ் தீட்டா ஒன் அண்ட் தீட்டா டூ ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப் மூன் வித் ரெஸ்பெக்ட் டு தி சம் டிஸ்டன்ஸ் ஆர் டிட்டர்மைண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப் அதாவது இப்போ ஆஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப்பை பேஸ் பண்ணி இப்போ இங்கே தான் வந்து மூணு இருக்குது ஓகேவா ஸோ இங்கே மூணு இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து பர் டிஸ்டன்ஸு இது பண்ணிக்கிறாங்க ஆஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப்பை பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த தீட்டா டூவையும் இங்கே இங்கேருந்து இருந்து ஒரு பர்சன் இருப்பாங்களா அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இங்கே ஒரு இதை பேஸ் பண்ணி இந்த ஒரு வெர்ட்டிகலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மூனுக்கும் இவங்களுக்கும் இடையில அந்த ஒரு தீட்டாவையும் அவங்க வந்து மெஷர் பண்ணுறாங்க ஓகேவா தாரலெக்ஸஸ் தீட்டா ஒன் அண்ட் தீட்டா டூ ஆஃப் த மூன் வித் ரெஸ்பெக்ட் டு சம் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஸ்டார் ஆர் டிட்டர்மென்ட் வித் ஹெல்ப் ஆஃப் ஆஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப் அப்போ த டோட்டல் பேலக்ஸ் ஆஃப் த மூன் சப்ஸென்ட் ஆன் எர்த்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்போ அப்போ அந்த மூன் வந்து எ எவ்வளோ வந்து எர்த்து மேலே சப்சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஓகே இங்கே மூணு இருக்குது அப்போ இந்த டூ டயமெட்ரிக்கில் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஒரு எர்த்துக்கு அது எவ்வளோ ஆங்கிளில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் அந்த தீட்டாங்கிற ஆங்கிள் என்னென்னா தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ தீட்டா இஸ் மெஷர்ட் இன் ரேடியன்ஸ் நம்ம எப்பவுமே வந்து தீட்டா வந்து ரேடியனில் தான் மெஷர் பண்ணுவோம் தென் அப்போ நார்மலாக தீட்டா இஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்னவருக்கும் ஆப்போசிட் அப்படிங்கிறதுக்குமா ஃபர்ஸ்ட்டு ஏபி டிவைடட் பை இருக்கும் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தீட்டாங்கிறது ஆப்போசிட்ங்கிறது ஏபி டிவைடட் பை ஏஎம்ஆ இருக்கும் அந்த இப்போ எனக்கு நார்மலாக என்ன தெரியும் ஏஎம்இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு எம்சின்னு தெரியுமா ஏன்னா இது வந்து சாய்வாக இருக்குது ரொம்ப இது எல்லாமே ரொம்ப டிஸ்டன்ஸ் மூணுக்கு இடத்துக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்போ நம்ம வந்து இதையும் இதையும் என்ன செய்யலாம் இப்படி எடுத்துக்கலாம் ஓகே இது இதுவும் இதுவும் வந்து ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல் தானே அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏஎம் ஓட வேல்யூஸ் அப்ராக்சிமிட்லி ஈக்குவல் டு எம்சி அதனால தீட்டாஸ் ஈக்கல் டு ஏபி டிவிடட் பை ஏஎம் பேலாம் என்ன போட்டுறேன் எம்சி அப்படின்னு போட்டுறேன் எம்சி அப்படிங்கிறது இங்கே கொண்டு வரேன் தீட்டாவோட வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்துடுறேன் ஆக்சுவலி எனக்கு என்னது எம்சியோட வேல்யூ தான் என்னது டிஸ்டன்ஸ் கரெக்டாக இரத்துக்கும் மூணுக்கும் கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து அது எம்சி தான் இப்போ எம்சி இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை தீட்டா அப்போ எனக்கு இந்த ஏபியோட வேல்யூ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க டர்த்தோட டயமீட்டர் நமக்கு தெரியும்ல அதுவும் இந்த தீட்டாவோட வேல்யூ தீட்டாங்கிறது எனது இதுவும் இந்த இந்த ஆங்கிலே எவ்வளோ வந்து இந்த ஆங்கிலே எவ்வளோ வந்து அது என்ன ப்ளஸ் பண்ணால் தீட்டா ஸோ அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் தி மூன் வந்து எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம பார்க்க என்ன எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூன் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ஒன் டிகிரி ஃபிஃப்டி ஃபைவ் டேஷ் அதாவது மூனுக்கு இருக்கிற ஆங்கிள் வந்து ஒன் டிகிரி ஃபிஃப்டி ஃபைவ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அட் பேஸ்லைன் ஈக்குவல் டு த டயமீட்டர் ஆஃப் த எர்த் அந்த பேஸ் லைனை வந்து டயமீட்டர் ஆஃப் த எத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் ஃப்ரம் த எர்த் அப்போ எர்த்துக்கும் மூனுக்கும் இடப்பட்டிருக்க அந்த ஒரு டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க ஓகேவா அப்போ அந்த ரேடியஸ் ஆஃப் த எர்த்துங்கிறது எனக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டென் த பவர் ஆஃப் சிக்ஸ் மீட்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ நம்ம எப்படி இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா தீட்டா ஈக்குவல் டு ஒன் டிகிரி ஃபிஃப்டி ஃபைவ் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா நமக்கு ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் தீட்டா வந்து ரேடியனில் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இது நம்ம ரேடியனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நமக்கு நார்மலாக என்ன தெரியும்னா டிகிரி அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒன் ஹார் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஒன் ஹார்க்கு எத்தனை மினிட்ஸ் இருக்குது சிக்ஸ்டி மினிட்ஸ் இருக்குது நம்ம மினிட்ஸை வந்து நம்ம வந்து ஒன் டேஷ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஒன் டேஷ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இப்போ நம்ம ஒன் டிகிரி

இவ்வளோ மினிட்ஸ் இருக்குது ஓகேவா இப்போ ஒன் மினிட்ல வந்து எனக்கு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் அப்போ இவ்வளோ மினிட்ஸில் எனக்கு எவ்வளோன்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகும் ஒன் ஒன் ஃபைவ் இன்டூ டூ வரும் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் ஒன் மினிட்ல எனக்கு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் இருக்குது அப்போ இவ்வளோ மினிட்ஸில் எனக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்னா இன்டூ சிக்ஸ்டி டபுள் டேஷ் அப்படின்னு வரும் ஓகேவா அடுத்தது இப்போ எனக்கு ஆக்சுவலி எப்படி இருக்கும் எனக்கு உங்களுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து ஒன் ஒன் ஃபைவ் இன்டூ சிக்ஸ்டி டபுள் டேஷ் அப்படின்னு இருக்கும் இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணும் ஓகேவா அங்கே ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் டபுள் டேஷோட வேல்யூங்கிறது ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் இன்ட்டு டென் ட பவர் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் ரேடியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த டபுள் டேஷ் இருக்குல்ல அதை நான் வந்து ஒன் ஒன் ஃபைவ் இன்டூ சிக்ஸ்டி அதுக்கப்புறம் இந்த டபுள் டேஷ் வந்து இன்டூ ஒன் டபுள் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ அந்த ஒன் டபுள் டேஷ் நான் என்னென்ன எழுதிக்கலாம் ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் இன்ட்டு டென் த பவர் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் ரேடியன் எழுதிக்கலாமா ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் இந்த வேல்யூ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்போ ஒன் டபுள் டேஷோட தான் இது அப்போ இந்த வேல்யூ இன்டூ இந்த ஒன் டபுள் டேஷ்க்கான வேல்யூவை இது இதில் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ அப்போ எனக்கு என்ன இதில் இது எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இது வரும் அப்படியே உங்களுக்கு ரேடியோனா கன்வெர்ட் ஆகிடும் புரியுதா முதல்ல ஒன் டிகிரிக்கு வந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் இருக்குது ஓகேவா அதேமாதிரி இதில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஏற்கனவே இருக்குது நம்ம எல்லாத்தையுமே மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதனால் சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் வந்துருச்சு மினிட்ஸில் இருக்குது இதை நான் திருப்பி செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம் அப்போ இன்டூ சிக்ஸ்டின் பண்ணிக்கிறீங்க டபுள் டேஷ் இருக்குது நான் இதை வந்து என்னென்ன எழுதிக்கிறேன் நான் ஒன் ஃபைவ் இன்டூ சிக்ஸ்டி இன்ட்டு ஒன் டபுள் டேஷ்னு எழுதிக்கிறேன் ஒன் டபுள் டேஷோட வேல்யூங்கிறது நான் ஏற்கனவே வந்து க இது கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ அதனால் இந்த வேல்யூ இன்டூ இந்த வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இவ்வளோ வேல்யூ விச் இஸ் ரேடியன் அப்படின்றது கிடச்சிருச்சு இப்போ நம்ம ஈஸியாக பண்ணலாமா ரேடியஸ் ஆஃப் த இர்த்தத்தை அவங்களை என்ன சொல்லிட்டாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்டூ டென் டு த பவர் ஆஃப் சிக்ஸ் மீட்டர்னு சொல்லிட்டாங்க பட் டயமீட்ருன்னு வரும்போது எனக்கு என்ன ஆகும் டூ இன்டூ ரேடியஸ் தானே டயமீட்டருனா டூ இன்டூ ரேடியஸ் இங்கே இங்கே ஃபார்மலே வந்து டயமீட்டர் தானே இருக்குது ஏபீன்றது என்னது மொத்த டயமீட்டரோட வேல்யூ தானே ஸோ அதனால் என்ன செஞ்சுக்கிறேன் டூ இன்டூ ஆர் தட் இஸ் டூ இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டென் அந்த பவர் ஆஃப் சிக்ஸ் மீட்டர்னு பண்ணும் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இந்த ஃபார்மூல போடலாமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை தீட்டா தானே ஃபார்முல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிங்கிறது எனது அந்த பேஸ் லைன் டிவைடட் பை தீட்டா அப்படிங்கிறது வரும்ல ஸோ எக்ஸஸ் ஈக்குவ டு பி பீட்டா பீங்கிறது என அந்த டயமீட்டர் ஆஃப் தி டூ இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டென் த பவர் ஆஃப் சிக்ஸ் டிவைடட் பை திட்டாவோட வேல்யூ எனது உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் இன்ட்டு டென் ட் த பவர் ஆஃப் மைனஸ் டூ அப்படின்றது வருமா ஓகே ஸோ இப்போ அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ மேலே போச்சுன்னா டென் டு த பவர் ஆஃப் டூன்னு மாறும் அப்போ டென் டு பவர் ஆஃப் டூ இஸ் இப்போ நம்ம முதல்ல டிவைட் பண்ணிக்கலாம் டூ இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர்னு பண்ணும்போது எனக்கு டுவெல் பாயிண்ட் எயிட்னு வருது

വാച്ചിങ് വീഡിയോ ലൈക്ക് പണി ഷെയർ പണി സബ്സ്ക്രൈബ് പഠിപ്പിച്ച് താങ്ക് യു